டே அர்ஜுன், சந்திரகாந்தாவோட பொண்ணை கடத்தி உன் கிரிமினல் புத்தியை என்கிட்டயே காட்டுறியா? உன் பொண்டாட்டி ஏதோ யதார்த்தமாக தான் வந்தான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவளுக்கு பின்னாடி நீ இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு நீலாம்பரி சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு நேரம் சீரியலில் நடந்ததை பற்றி தான் பேசிட்டு வர்றீங்களா? ரோஜா வந்து என்கிட்ட வசம மாட்டிக்கிட்டா, இருடா அவளை வச்சே உனக்கு தண்ணி காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சின்னு நீலாம்பரி அடியாட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் எல்லாருமே போய் மாடியில் இருங்க, நான் கூப்பிடுற வரைக்கும் யாருமே வரக்கூடாதுன்னு இந்த தாடிகார் அடியால் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் சசிக்கு ஃபோன் பண்ணி சசி ஏலத்தை வந்து கேன்சல் பண்ணிடலாம், இந்த சந்திரகாந்தா பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறது அர்ஜுன் தான், நிலமை கையை விட்டு போகிறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் பொண்ணுங்களை இடமாற்றணும் அப்படின்னு சசி கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. அப்புறம் ரோஜா வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் இவ்வளோ பெரிய வீட்டில் யாருமே காணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீலாம்பரி, இல்லை எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும், நான் வீட்டு வேலையை கூட ஆள் வச்சுக்க மாட்டேன் பாருங்க, அந்தளவுக்கு எனக்கு தனிமை பிடிக்கும்ன்றாங்க. அப்புறம் நீலாம்பரி, என்ன ரோஜா நீங்கள் ஆசிரமத்து பொண்ணுங்களை கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்களே, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ரோஜா, இல்லை மேடம் நாங்கள் வரத்துக்குள்ள அவள் இடத்த மாற்றிட்டா அப்படின்னு ரோஜா ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. நாங்கள் வரதை தெரிஞ்சு இடம் மாற்றிட்டாங்க மேடம், இப்போ நாங்கள் மறுபடியும் அவங்க தேடி அலையிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் ரோஜா, மேடம் தண்ணி ரொம்ப தாகம் எடுக்குது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நீ உட்காருமா, நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நானே உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தண்ணி என்ன தண்ணி, என் கையால் உனக்கு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க நீலாம்பரி. அப்புறம் ரோஜா ஃபோன் எடுத்து டக்கு டக்குனு மெசேஜ் டைப் பண்ணுறாங்க. அவன் என்ன மெசேஜ் பண்ணாங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நான் சீரியல் டாம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மிக மிக விரைவில்.